ஸ்ரீமாதவான்வேசுதாம்பதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசகுருஹரியகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநியஸ்தபாரம் தத்ஸம்ப்ராப்தாகமாந்தத்வைதயமனுகணம் ஸிஷ்டதாபூர்ணமக்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதி வரமநகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மஹ்ருதபூரிபரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்ஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத்ஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேஹே ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. பாதுகை என்பது ஆச்சாரியனை குறிப்பதாகவும் அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு ஹித உபதேசங்களை பண்ணி நம்மளை திருத்தி காப்பாற்றுவார்கள் என்றும், தேவர்கள் கூட செய்யாததை ஆச்சாரியர்கள் செய்வார்கள் என்றும், பெருமாள் பாதுக ஆச்சாரியன் இவர்கள் ஒரு ரீதியாக நம் தீய புத்தியை மாற்றி நல்ல புத்தியை நமக்கு கொடுத்து நம்மை மோட்சமடையும்படி ரட்சிப்பார்கள் என்பதை சென்ற 64வது ஸ்லோகத்திலே பறக்க வெளியிட்ட நம் சுவாமி தேசிகன் அடுத்ததான 65வது ஸ்லோகத்திலே பரஸ்ய தாம்னஹ பிரதிபாதனார்ஹாம் வதந்தி வித்யாம் மணி பாதுகே த்வாம் யசஸ்தவைவ அதிகமே பிரஜானாம் அதி அற்புதமா சாதிக்கிறார். இது பாதுகையினுடைய மகிமையை மேலும் பறைசாற்றுவதான ஒரு ஸ்லோகம். ஹே மணி பாதுகே, வாராய்கல் இழைத்த மணி பாதுகையே, துவாம் உன்னை, பாதுகையான உன்னை, பரஸ்ய தாம்னஹா வசந்ததான தேஜசான அந்த எம்பெருமானுடைய பிரதிபாதன அந்த எம்பெருமானை கொடுப்பதற்கு அர்ஹாம் ஏற்றதாயிருக்கின்ற தகுதியுடையதாயிருக்கின்ற வித்யாம் ஞானமானது. இந்த இடத்துல ஞானம்னு சொல்றது பக்தியோ அல்லது பிரபத்தியோ. சந்தஹா பெரியவர்கள், வதந்தி அப்படின்னா பெரியவாள்லாம் சொல்றா, ஆச்சாரியாள்லாம் சொல்றா, யதஹா
எந்த ஒரு காரணத்தாலே தவ உன்னை அதிகமையேவ அடைய செய்து பிரஜானாம் ஜனங்களுடையதான உத்தர பக்தி பிரபத்திக்கு பின்னாலே பண்ண போகிறதாய் இருப்பதானதும் பூர்வம் முன்பே பண்ணி இருப்பதாயும் இருக்கிற அம்பகா அந்த பாப கூட்டமானது தூரீபவதி ரொம்ப தூரத்திலே போயிடுறது அப்படின்றத சாதிச்சார். ஏ பாதிரியே, ஒருவன் பக்தி பண்ணாலோ, அதாவது பக்தி யோகம் பண்ணாலோ அல்லது பிரபத்தி பண்ண ஆரம்பித்தாலோ அந்த க்ஷணத்திலேயே அவனுக்கு அவன் முன்னாலே பண்ணதான பாபங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் போக்கி விடுகிறார். அதற்கு பின்பு அபுத்தி பூர்வமா தெரியாமல் பண்ற பாபங்களை அவனிடத்திலே ஒட்டாமல் செய்து விடுகிறார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. பக்தியோடே யார் ஒருத்தர் உன்ன தலையிலே சாதித்துக் கொள்றாளோ அவளுக்கு நீ உடனே அந்த மாதிரி பண்ணிவிடுற. ஆகையினாலே உன்னை பக்தி அல்லது பிரபத்தி என்று பெரியவர்கள் பாதுகையே பக்தி பாதுகையே பிரபத்தின்னு நன்கு கற்றறிந்த பெரியோர்கள் சொல்ல நாம் பார்க்கிறோம். இதனுடைய உட்கருத்து என்னென்னா, எவன் ஒருவன் நிரம்ப பக்தியோடு நல்ல ஆச்சாரியனை அடைந்து அவனிடத்திலே ஹிதோபதேசம் பெறுகிறானோ அவனுக்கு எந்த ஒரு பாபமும் இல்லாமல் பெருமாள் பண்ணிவிடுகிறார் என்பதுதான் இதனுடைய உட்கருத்தாக நாம் சொல்லவும். இப்போ இந்த பாதுகைய ஒரு வித்யா ரூபமா ஒரு வித்தையாகவே நிரூபிக்கிறார் நம் சுவாமி. ஒரு ஜென்மம் விமோச்சனம் ஆகணும்னா அவன் பக்தியோ அல்லது பிரபத்திலோ ஏதாவது இந்த ரெண்டுல ஒன்னு அவன் கட்டாயம் பண்ணி மோட்சத்தை அடைய வேணும். பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே பிராப்யோகம் நான்யதா பிராப்யா மம கைங்கரிய சுத்தின்னு பிரமாண ஸ்லோகம். பக்தி அல்லது உபாசனம் மோக்ஷத்தை அடைய 32 வகையான வித்தைகளை சாஸ்திரம் சொல்லுது. நாமளோ கோடிக்கணக்கான ஜென்மங்களிலே இதுவரையிலே நாம் பண்ணி அந்த குவிச்சிருக்கிற பாபமோ ரொம்ப ஜாஸ்தி, அதெல்லாம் போக வேண்டாமா என்ன பண்றது? பக்தி என்பதானது உபாசனம் தியானம். அதே போல பிரபத்தியும் ஒரு நல்ல உபாயமே, அந்த பக்தி யோகத்தை காட்டிலும் மிகச்சிறந்த உபாயமாக சாஸ்திரம் சொல்றது. பக்தி பிரபத்தி ரெண்டுமே நம்மளுடைய பாபங்களை கட்டாயம் போக்கிடும். பாபங்கள் நமக்கு ரெண்டு வகையிலே வருகிறது. ஒன்று, நாம் அறிந்தே தெரிந்தே புத்திபூர்வமாக பண்றது. இன்னொன்று, நமக்கே தெரியாமல் நாம் அறியாமலேயே நாம் செய்யும் பாபங்கள், அது அபுத்திபூர்வக பாபம் சொல்றோம். இப்படி நாம அறியாமல் தெரியாமல் செய்தவை பாபங்கள் எல்லாம் பிரபத்தி க்ஷணத்திலேயே பிரபத்தி பண்ணும்போது அது ஒழுங்குபடும். தெரிந்து பண்ணின பாபங்களுக்கு உரிய பிராயச்சித்தங்களை நாம் பண்ணினோமானால் அதுவும் நம்மை விட்டு போய்விடும். இப்படி இந்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு போவதாலே நமக்கு கட்டாயம் மோட்சம் கிடைக்கும். இந்த 65வது ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் பாதுகைகளை ஒரு வித்தையாகவே குறிப்பிடுகிறார். பாதுகா வித்யா ரூபம்னு அவருடையதான ஒரு இடமான
அந்த வித்யாரூபமான பாதுகைகளை யார் தலையிலே ஏந்தி ஆராதனாதிகள் செய்கிறார்களோ பெருமாள் தலையை தூண்டி கிளப்பித்து நமக்கு மோட்சத்தை அந்த பாதுகைகள் கட்டாயம் பெற்றுத்தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமது பாபங்கள் இரண்டு வகைகளாக இருக்கின்றன, பூர்வாகம் என்றும் உத்தராகம் என்றும். பூர்வாகம்னா பிரபத்திக்கு முன்னால பண்ணது, உத்தராகம்னா பிரபத்தி அனந்தரம் பண்ணது. இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த பாபங்களை தீர்க்க பக்தி யோகம் சிறந்த ஒரு உபாயம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த உபாசன வித்தையான பக்தி யோகம் அது திரிவர்ணிகளுக்கே அதுலேயும் குமான்களுக்கே உரியது. பிராமண க்ஷத்ரிய வைசிய குமான்கள் ஆண்களுக்கு மட்டுமே உரியது. இந்த திரிவர்ணத்திலும் இருக்கிற ஸ்ரீகளுக்கு இது பொருந்துவதில்லை. அதே மாதிரி நான்காவது வருணத்தில சூத்ர வருணத்திலே இருக்கிற ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ இது பொருந்தாது. ஆனால் இந்த சரணாகதீங்கிறதான பிரபத்தி இருக்கு, அது எல்லாரும் அதற்கு அதிகாரிகளே. அகிஞ்சனஹா அனன்யகதின்னு யார் நினைக்கிறாளோ அத்தனை பேரும் அந்த சரணாகதிக்கு அதிகாரிகளே. அப்படிப்பட்ட அந்த சரணாகதி நமக்கு நன்கு பலிக்க வேணுமானால் பாதுகையை தொழுவது என்பது மிகச்சிறந்தது. அது ஒரு வித்த சர்வ உபஜீவியம். அது இப்போ நாம திரிவர்ணிகளாக இருந்து இப்போ பிராமணாளாக இருக்கோம், நம்மளால பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இருக்குன்னு நாம மனதளவிலே நினைத்தாலும் கூட சுவாமி தேசிகன் சொல்ற இந்த பக்தி யோகத்துல நீ இறங்காதே. மூண்டாலும் அரியதனில் முயல வேண்டா, முன்னமதில் ஆசைதனை விடுகை திண்மை. வேண்டாது சரணநெறி வேறோர் கூட்டு, வேண்டில் அயன் அத்திரம்போல் வெளுகி நிற்கும்னு சரமஸ்லோக அதிகாரத்திலே ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்திலே ரொம்ப ஸ்பஷ்டமா அருளி செய்கிறார் நம் சுவாமி தேசிகன். ஏன் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ நியமங்கள் உண்டு. பகலிலே மறிக்க வேணும், சுக்லபக்ஷத்திலே மறிக்க வேணும், உத்தராயணத்திலே மறிக்க வேணும், அந்திம ஸ்மிருதி வேணும். இந்த நாளும் நம்ம கையில் இல்லை, அதனால இது நமக்கு கைகூடுமா என்பது ரொம்ப சந்தேகம்தான். அது மட்டும் இல்லை, வருஷத்துல 45 நாள் மட்டுமே இந்த மாதிரி பக்தி யோகத்துக்கு ஏற்றதான மோட்சம் அடைவதற்கான காலம் வர்றதுனால நாம அந்த 45 நாள்லே தான் மரணம் அடைவோங்கிறத யாராலும் நிஷ்கர்ஷமா சொல்ல முடியாது. அதுக்காக பிரபத்தி பண்ணுவது தான் சிறந்தது. அதுக்கு மேல இன்னொரு முக்கியமான காரணத்தையும் சொல்றார். இப்போ நம்மளுடைய பிராரப்த கர்மம் இன்னும் 3 ஜென்மத்துக்கு 4 ஜென்மத்துக்கு இருக்குன்னா அந்த 4 ஜென்மம் கழிந்த பிற்பாடுதான் நமக்கு பக்தி யோகம் மோட்சத்தை கொடுக்கும். ஆனால் பிரபத்தியானது இந்த தேக அவசானத்திலேயே இந்த ஜென்மல இந்த சரீரம் தானாக பூமியிலே விழும்போது நமக்கு கட்டாயம் மோட்சம் கிடைக்கும். ஹே பாதுகையே, உன்னை சிரமே கொண்டு எல்லாரும் மோட்சம் போக வழி நன்னா தெரிஞ்சு அதை பண்ணலாமே, ஆனால் பண்ணுறது இல்லையே. நீ அந்த உபாசனமான பக்தி யோகத்தை விட வசத்தியாக தானே இருக்க, எல்லாருக்கும் நீ பிரயோஜனப்படுறையே. அந்த பாதுகைகளை தலையிலே ஏற்றி எவன் ஒருவன் பக்தியத்துடன் இருக்கிறானோ அவன் அந்த பக்தியோக நிஷ்டனை காட்டிலும் உயர்ந்தவனாக சாஸ்திரம் கருதுகிறது. அதுதான் வித்தைகளிலே மிகச்சிறந்த வித்தை, அதுதான் மோக்ஷோபாயங்களிலே மிகச்சிறந்த மோக்ஷோபாயம். இதையே கொஞ்சம் மாற்றி பக்தி
பக்தியோட ஒரு தகுந்த ஆச்சாரியனை அடைந்து அவனை நாம் ஆசிரியத்து அவன் மூலம் கருணாகரன் சொல்லப்பட்டு மோட்சம் அடைவது என்பது எல்லாருக்கும் மிக மிக சாத்தியமே. பக்தியோட பாதுகைகளை ஆச்சாரியர்களை யார் ஒருவர் அணுகி போற்றுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மோட்சம் என்பது கட்டாயம் கிடைக்கும். இது சர்வத்ராளுக்கும் பொருந்தறதுனால, அதாவது இந்த கந்தனர் வந்தியர் எல்லையில் இன்னவர் வந்தவரே பங்க முதலாக, அது வர்ணபேதமின்றி ஜாதி பேதமின்றி ஸ்ரீகுமான்கர பேதமின்றி எல்லாருக்கும் அனுஷ்டிக்க ஏற்றதானது இந்த பிரபத்தி. இந்த பாதுகைகளை எவன் சிறமேற்கொள்கிறானோ அவனுக்கு சரணாகதி பண்ணணுங்கிறதான ஒரு நல்ல புத்தியை கொடுத்து அவனை திருத்தி அவனை பாதுகைகள் மோட்சம் கட்டாயம் அடைவிக்கும். இதுதான் பாதுகைகளுடைய மகிமை என்று ரொம்ப ஸ்பஷ்டமாக இந்த ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். கவிதாத்ய சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.